இன்றைக்கு நாம் 9வது பாடத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். இன்றைக்குள்ள பாடத்தின் தலைப்பு சபையின் 3 பங்குகளும் ஆசரிப்பு கூடாரத்தின் 3 பாகங்களும். இது 8 பாடத்தினுடைய தொடர்ச்சி என்று சொன்னாலும் மிகையாகாது பிரியமானவர்களே. ஆனால் இதை ஒரு தனி பாடமாக இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். சபையின் 3 பங்குகளும் ஆசரிப்பு கூடாரத்தின் 3 பாகங்களும். வெளிப்படுத்தின விசேஷம் 9:9-10 வசனங்களை நாம் வாசிப்போம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 9 வசனம் 10 வசனத்தினுடைய முன்பகுதி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். உங்களிலே ஒரு சிலர் இன்றைக்கு புதிதாக முதல் முறையாக வேத பாடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, 8 பாடத்தினுடைய ஒரு சுருக்கத்தை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நமக்கும் ஒரு 15 நாள் இடைவெளி இருக்கிறபடியினாலே அதையும் சற்று திருப்பி பார்த்தால் நன்றாக இருக்கும். அங்கே யோவான் இப்போது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த 9 வசனம் 10 வசனம்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிற நுழைவு வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒரு முக உரை என்று கூட இந்த 2 வசனங்களை சொல்லலாம். இப்போதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போப்போம். முதலாவது ஒரு பொதுவான ஒரு நூலுக்குரிய ஒரு முக உரை இருந்தது. ஆனால் இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் ஏன்? நான் ஒவ்வொரு வேத பாடத்திலையும் சொன்னதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஏதோ ஒரு தீர்க்க தரிசன நூலாக மறையல் கல்லூரியிலே வைத்து நான் படிக்க வேண்டிய ஒரு நூலாக, ஆராய்ச்சி நூலாக எழுதப்படவில்லை. அன்றைக்கு உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருந்த சபைக்கு, சிதறடிக்கப்பட்டு போன சபைக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எழுதின ஒரு லவ் லெட்டர், ஒரு காதல் கடிதம். ஒன்றும் காலப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன், ஒன்றுக்கும் பயப்படாத, நான் தான் ஆல்ஃபா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஏ, நான் தான் ஜெட், நான் தான் ஆவண்ணா, நான் தான் அக்கண்ணா, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, கீ என் கையில் தான் இருக்குது, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று யோவானை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளாலே அன்றைக்கு சிதறி போயிருந்த சபையை பலப்படுத்தும்படியாக தேவன் எழுதின ஒரு வார்த்தை. அதனால் இதை நம்ம படிக்கும்போது வெறுமனே ஒரு ஆராய்ச்சி நூலாக, இனி சம்பவிக்க போகிறவைகளை எழுதின ஒரு தீர்க்க தரிசன நூலாக, ஒருவேளை சொல்லப்போனால் எரேமியா, ஏசாயா, எசேக்கியல் போன்ற தீர்க்க தரிசன நூல்களாக அல்லாமல், இது ஒரு மெசேஜ். இட்ஸ் அ மெசேஜ் டு எ சஃபரிங் பெர்சிக்யூட்டட் சர்ச். இட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் கம்ஃபர்ட். இட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் கான்சலேஷன். இட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் த லார்ட். இது கர்த்தருடைய ஒரு செய்தி என்று அறிந்து நான் படிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அங்கே இப்போ யோவான் எழுதும்போதே நான் இயேசுவினுடைய சீஷன், அப்போஸ்தலன் என்றெல்லாம் தன்னை பற்றி எழுதாமல் அன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற சபையோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் சகோதரன் என்று சொல்லுங்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, தன்னுடைய அப்போஸ்தல்ஷிப்பை பல இடங்களில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். குறிப்பாக நம்ம அவருடைய நிருபங்களை எழுதும்போது அந்த அப்போஸ்தலர்ஷிப், அந்த அப்போஸ்தல பட்டத்தை அவர் திடப்படுத்தி எழுதுகிறார், அதை உறுதிப்படுத்தி எழுதுகிறார். ஆனால் அதே வேளையிலே தன்னை சகோதரன் என்றும் சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஊழியக்காரர்கள் கொண்டு போக தெரிய வேண்டும். நம்முடைய கர்த்தர் கொடுத்த அந்த உத்தியோகம், அந்த பொறுப்பு, அந்த உத்தரவாதம், அந்த பதவி, அந்த பதவிக்குரிய கனம், அந்த பதவிக்குரிய ஒரு உத்தரவாதம் கண்டிப்பாக நாம் எடுக்க வேண்டும். அதே வேளையில் நம் துரைத்தனம் பண்ணிருளா இல்லாமல்
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட விசுவாசிகளுக்கு நாம் அவருடைய சகோதரர், அவருடைய பங்காளி என்று நம்மை அறிமுகப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இப்போது யோவான் சில காரியங்களுக்கு நான் உங்களுடைய பங்காளி, அது மூல பாஷையில் கோ ஷேரர், ஐ எம் ஷேரிங் வித் யூ, ஐ எம் ஷேரிங் வித் யூ, எனக்கு அதில் ஒரு ஷேர் இருக்கு. இது சாதாரணமாக நம்முடைய வழக்கத்தில் உள்ள ஒரு சொல், நம்ம பங்காளிகள். அப்போ சபைக்கு ஒரு பங்கு இருக்கு, ஒரு ஷேர் இருக்கு. இன்னைக்கு அதுதான் நம்ம கூடுதலாக பார்க்க போறோம், சபையினுடைய மூன்று பங்குகள். இப்ப நம்ம சொல்றோம் பங்கு, பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட். நம்ம ஷேர் எடுத்திருக்கிறோம், நமக்கு சில ஷேர் இருக்கு, அதான் நம்முடைய பொக்கிஷம், நம்முடைய சேவிங்ஸ், நம்முடைய வெல்த். இப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற ஷேர்ல எனக்கும் ஷேர் இருக்குது, ஐ எம் எ கோ ஷேரர், பார்ட் டேக்கர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சரியான இன்றைக்குள்ள வழக்க சொல், கோ ஷேரர், ஐ எம் யுவர் கோ ஷேரர் அப்படின்னு சபைக்கு இருக்கிற மூன்று ஷேரை அவர் அங்கே சுட்டி காட்டுறார். இது சொல்ல போனால் மூன்று இன்ஸ்டிடியூஷனில் ஷேர் இருக்கிற மாதிரி சபைக்கு மூன்று டெஃபினிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஷேர் இருக்கு. முதலாவது எதில் ஷேர் இருக்குன்னு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு நான் உங்கள் உடன் பங்காளி. இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கும் உபத்திரம் வருது, எனக்கும் அதில் ஷேர் இருக்கு. பிரியமானவர்களே, அன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை அவர்கள் மகிழ்ச்சியாக எடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு வர உபத்திரம் எல்லாமே நம்ம மகிழ்ச்சியாக எடுக்கக்கூடாது. உபத்திரம் எல்லாமே என்ன உபத்திரம் வந்தாலும் சந்தோஷம் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கிட்ட, குறிப்பாக த பார்ன் அகெயின், மறுபடியும் பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்ற கிறிஸ்தவங்கிட்ட ஒரு பலவீனம் உண்டு. என்ன சின்ன கஷ்டம் வந்தாலும், நான் ரட்சிக்கப்பட்டோன்னே எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டோன்னே இவ்வளோ பாரம் வந்துச்சு, சாட்சி கூட சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிலேருந்து ஒரே கஷ்டம். பிரியமானவர்களே, நீங்கள் மேட்ரிமோனியல் காலம் எடுத்து பாருங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள் திருமணம் ஆகலைன்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க பேர் இருக்கா, இல்லை இந்து பிள்ளைகள் பேர் நிறையா இருக்கா, முகமதிய பிள்ளைகள் பேர் நிறையா இருக்கா, அந்த பட்டியல் எடுத்து பாருங்க. ஆனால் ஒருவர் ஆகலை, நான் இந்துவாக இருக்கனால எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் பிராமினாக இருக்கனால எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சாட்சி சொல்லவே மாட்டாங்க. அது நம்ம கிறிஸ்தவத்தில் எப்படியோ வந்துவிட்ட ஒரு சாபம். மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், யார் நிறையா பேர் இருக்காங்க. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சின்ன பல்வலி வந்துச்சுன்னா இயேசு சோதனை கொடுக்காரு, நான் கிறிஸ்தவ ஆனதுனால தான் பல்வலி வந்துடுச்சு. அது ஒரு தவறு. பிரியமானவர்களே, நமக்கு வர்ற தலைவலி, பல்வலி, உபத்திரவங்கள், குடும்பத்தில் வர்ற பிரச்சனை, அது ஏழு காரியங்கள் இருக்குது, அதில் 99 நம்முடைய புத்தியினம், நம்முடைய புத்தியினம். யாரோ செஞ்ச வேணை செய்வேனெல்லாம் கிடையாது, நம்ம செஞ்ச வேணை தாங்க முக்கியம் காரணம். என் மதியினத்தினால என் புண் அழுகி நாறுகிறது. நம்முடைய புண் அழுகி நாறுகிறதற்கு காரணம் நம்முடைய மதியினம். அதை நம்ம கடவுளால் வர்ற உபத்திரவம் என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை மற்ற 6 குறிப்புகளும் அந்த 1% நடக்கும். இன்றைக்கு அதை எடுக்க ஒருவேளை நம் டிவியேட் ஆகிவிடுவோம். நமக்கு உபத்திரவங்கள் வருவதற்கு வேதத்தில் டெஃபினட்டாக 7 காரியங்கள் இருக்குது, அதில் 99 நம்முடைய மதியினம். நம்முடைய மதியினத்தினாலே புண் அழுகி நாற்றம் எடுக்கு. நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களும் தேவன் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் அல்ல. யார் பாக்கியவான்கள், என் நிமித்தம் அவர்கள் உங்களை துக்கப்படுத்தி துயரப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆனால் எந்த உபத்திரம் வந்தாலும் நம்ம பாக்கியவான்களாகிட மாட்டோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், பவுல் சொல்லுகிறார், நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இட்ஸ் எ கிஃப்ட் கிவன் டு அஸ், இட்ஸ் எ கிஃப்ட் கிவன் டு அஸ். நம்ம இன்றைக்கு அநேக வேளைகளில் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை. சத்தியத்தை கீழ்ப்படுகிறதுனால, பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு விரும்புகிறதுனால,
ஒருவேளை ஒரு மாரல் லைஃப், ஒரு சன்மார்க்க ஜீவனை போய் சொல்ல மாட்டேன், நான் மற்றவங்களை மாதிரி உடுத்த மாட்டேன், ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அது கூடுதலாக கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அதனால உபத்திரம் வருது, அதனால உபத்திரம் வருது. பிரியமானவர்களே, நேற்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு ஹிந்தி கிளாஸ் போயிருக்காங்க. அவங்க ஹால் டிக்கெட் வாங்கும்போது எல்லாரும் அந்த விக்கிரகத்தை வணங்கி தான் ஹால் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வணங்க மாட்டேன்ட்டு சொன்னோடனே அவங்க ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. ஆனால் எப்படியோ ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, இவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு மதிப்பெடுத்து பாஸ் பண்ணாலும் அந்த இன்ஸ்டிடியூஷனில் அடுத்த வருஷம் அந்த செகண்ட் இயர் கோர்ஸுக்கு இவங்களை சேர்க்க மாட்டோன்ட்டாங்க. ஒரே ஒரு காரணம், எதனால அந்த உபத்திரம், அந்த விக்கிரகத்திட்ட நான் வணங்கி ஹால் டிக்கெட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இருக்கட்டும், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்க எல்லா உபத்திரவும் அல்ல. இது நமக்கு அருளப்பட்டிருக்கு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இது நமக்கு அருளப்பட்டிருக்கு. இட்ஸ் கிவன் அன் டு அஸ். யாக்கோபு எழுதுவா, வெல்கம் தம், வெல்கம் தம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன். பவுல் பெருமையாக சொல்வார், இயேசுப்பட்ட பாடுகள் அளவுக்கு நான் பாடுபடலை, ஆனால் அதில் குறைவானதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று எழுது. சரி, இது நமக்கு ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை நாங்கள் ரெண்டு பாட்டாக நம்ம பிரித்து பார்த்தோம். எட்டாம் பாடத்தில் இன்றைய சொல்லி கடந்து போகிறேன். ஒன்று, அங்கே அவர் எழுதுகிறார், தேவ வசனத்தின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது, இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் த டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் ஆர் நேம் ஆஃப் ஜீசஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும், அங்கே அதை பார்க்குறோம், இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுக்கு, பண்ணப்பட்டவர்களுடைய. அப்ப நமக்கு ரெண்டு விதமாக இயேசுவின் நிமித்தம் இன்றைக்கும் பத்திரவர். இப்போதான் இயேசுங்கிற கடவுளை நம்ம ஏத்துக்கிட்டோம், ஞானஸ்நானம் எடுக்க போறோம், இயேசுவை பின்பற்றுறோம், அந்த இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த நாமத்தின் நிமித்தம் இல்லை. இயேசு மாத்திரம்தான் கடவுள், இயேசுவை மட்டும்தான் நான் வணங்குவேன். நம்முடைய இந்திய நாட்டை குறித்த பெருமை எனக்கு எப்போதுமே உண்டு. நல்ல ஆன்மீகத்திலே சிறந்த நாடு, அர்த்தமுள்ள நல்ல மதங்கள் தத்துவங்கள் நிறைந்த நாடு. நம்ம நாட்டினுடைய கொள்கையே சத்தியமே ஜெயத்தை, சத்தியம் ஜெயிக்கணும், சத்தியத்தை வாஞ்சிக்கிற ஒரு நல்ல நாடு. நம்ம நாட்டில் இயேசு என்ற நாமத்துக்கு பொதுவாக எதிர்ப்பு கிடையாது. ஆனால் எப்போது எதிர்ப்பு வரும், இயேசு மாத்திரம்தான் தெய்வம் என்று சொல்லும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசும் ஒரு தெய்வம் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் மஸ்ட் பி கெப்ட் இன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிச் ஆஃப் அ டெம்பிள். அதாவது ஒரு இந்து ஆலயத்தில் நிறையா மாடங்கள் இருக்கும், ஒவ்வொரு மாடத்திலையும் ஒரு சிலை, ஒரு தெய்வத்தின், அவர்களுடைய தெய்வங்களின் சிலைகள் இருக்கும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஹி மஸ்ட் பி கெப்ட் இன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிச் ஆஃப் அ டெம்பிள். அந்த மாடங்களிலே முக்கியமான மாடத்தில் இயேசுவினுடைய சிலையை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவா, இன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்திருப்பேன், ஆனால் என்னுடைய கண்ணீரினாலே அல்ல, என்னுடைய இரத்தத்தினாலே அவருடைய பாதங்களை நான் கழுவி கழுவி இருப்பேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்கள், அவர்களால் இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொள்வது பெரிய கஷ்டம் அல்ல, ஆனால் இயேசு மாத்திரம்தான் வழி என்று சொல்லும்போது கஷ்டம், அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, நம்முடைய கிறித்தவ இடத்தில் உள்ள ஒரு பெரிய பிழை,
நாமே கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன உடனே நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே ஒரு மேற்கத்தியம் இருக்கிறது, ஒரு மேற்கத்திய சிந்தனை, ஒரு மேற்கத்திய சாய்வு, ஒரு மேற்கத்திய ஒரு ஆய்வு, ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்கு. இன்றைக்கு நம்முடைய உறவுகள், நம்முடைய தாய் திருநாட்டு மக்கள் இந்த இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக எளிதாக இந்த மேற்கத்திய சிந்தனையிலிருந்து, மேற்கத்திய தாக்கத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். பல முறை அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லியிருக்கிறேன். சாதாரணமாக ஒரு பண்டிகை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அன்றைக்கு இருந்த அதிரசம், அன்றைக்கு இருந்த வடை, லட்டு, கலகலா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்றைக்கு நாம் கேக் செய்வது தான் கிறிஸ்தவ பண்டிகை என்று நினைக்கிறோம். கிறிஸ்மஸ் என்றால் கேக் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தமிழர்கள் மத்தியிலே பிறந்தநாள் கொண்டாடின வழக்கம் கிடையாது. அப்படி பிறந்தநாள் கொண்டாடுவதாக இருந்தாலும் மேற்கத்தில் கொண்டாடுகிறது போல ஒரு கேக் வெட்டி தான் பிறந்தநாள் கொண்டாட விரும்புகிறோம். பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறோம், மல்லிகா என்றால் இந்து பெண், ஜாஸ்மின் என்றால் கிறிஸ்தவ பெண், ரோசி, ரோஸ்மேரி, ரோஸ்லின் அப்படின்னா கிறிஸ்தவ பெண், ரோஜா, சரோஜானா இந்து பெண். நம்மை அறியாமலேயே ஒரு ஆங்கில மோகத்துக்குள்ளாக நாம் போய் விடுகிறோம். அதனால் இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது. ஆனால் நமக்கு கூடுதலாக எதனால் எதிர்ப்பு வரும்? வசனத்தின் நிமித்தம், வெறும் இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் மாத்திரமல்ல, சில இடங்களிலே உண்டு. அதற்கு நூற்றுக்கு நூறு நம்முடைய தாய் திருநாட்டில் உள்ள பிழை நம்முடைய பிழை. நாமே இது ஒரு அந்நிய மதம் போல, இது ஒரு அந்நிய சாமி போல காட்டிவிட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்து மதத்திலிருந்து ஆரியத்தையும், இன்றைக்குள்ள கிறிஸ்தவ மதத்திலிருந்து மேற்கத்தியத்தையும், மேற்கத்திய ரோமன் கத்தோலிக்க மதத்தினுடைய தாக்கத்தையும் நீக்கிவிட்டால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்திய நாட்டில் இருந்த அந்த தோமா கொண்டு வந்த கிறிஸ்தவ சமயத்தை, நம் மதத்தை, வழிபாட்டு முறையை நாம் பார்க்க முடியும். இன்றைக்குள்ள இந்து மதத்திலிருந்து ஆரியத்தை நீக்க வேண்டும், இன்றைக்குள்ள கிறிஸ்தவ மதத்திலிருந்து ரோமன் கத்தோலிக்கை நீக்க வேண்டும். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் நாட்டில் இருந்த ஏறத்தாழ 84 விழுக்காடு முதலாம் நூற்றாண்டிலே இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை பதிவு செய். 84 விழுக்காடு தோமாவினுடைய வழிபாட்டு முறையை பின்பற்றி இருக்கிறார். பிரியமான இருக்கட்டும், இன்றைக்கு நமக்கு எதனால பிரச்சனை வரும்? வசனத்தின் நிமித்தம். உபத்திரங்கள் வருவதற்கு நம்ம பங்காளிகள். ஒருவேளை முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கணும், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஒரு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் என்று வரும்போது, அந்த வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்று வரும்போது நமக்கு உபத்திரவங்கள் வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. ஒரு பிள்ளை சொல்லுது, நான் ஸ்பெஷல் கிளாஸ் வரமாட்டேன், வேணா என் மார்க்கை சோதிச்சு பாருங்க. ஒரு டீச்சர் சார், நீ நல்ல மார்க் எடுக்க போமா என்று விட்டுடலாம். இன்னொரு டீச்சர், இல்லை கண்டிப்பாக நீ வரணும், அது என்ன ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டியா, ஒரு உபத்திரம் வரலாம். நான் சொல்லுகிறது மைக்ரோ லெவல், சிறிய அளவில் நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக. எப்போதெல்லாம் நான் வசனத்துக்கு நிற்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு உபத்திரம் வரும். அப்போ இரண்டு விதமாக உபத்திரம் வருகிறது, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம். அன்றைக்கு யோவானுக்கு வந்த உபத்திரமும் வரலாற்று பின்னணியில் வசனத்தின் நிமித்தம் அல்ல, நாமத்தின் நிமித்தம் அல்ல. பெரிதாக ஓரளவு அவர் இயேசுவை வணங்கினார் என்றிருந்தாலும், முதலாம் நூற்றாண்டு இறுதியில் கிபி 95 டொமிஷியன் என்ற மன்னன் தன்னை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சட்டம் போடுறான். அவன் வெஸ்பாசியனுடைய மகன். வெஸ்பாசியனுடைய நாட்களில் தான் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுது, யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுகிறார். இந்த டொமிஷியனுடைய அண்ணன் தீத்துராயனுடைய நாட்களில் அது நடந்தது. பின்பு தீத்துராயனானான், அதற்கு பிறகு அவனுடைய தம்பி வெஸ்பாசியன் ராயனானான். அவன் எல்லாரும் தன்னை தான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன், முந்தைய சீடியில் இது விவரமாக இருக்கும். பிரியமானில் மிக பயங்கரமான ஒரு கொடுமையான தண்டனைக்குள் இப்போ யோவான் உள்ளா இருக்காரு. கிட்டத்தட்ட 90-95 வயசு இருக்கும் அவருக்கு. இயேசுவின் நாமத்தை நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் இவ்வளவு பயங்கரமான உபத்திரத்துக்குள்ள போயிருக்கிறார்.
பிரியமானவர்களே, நான் முன்பு உங்களுக்கு சொன்னதை சுட்டிக்காட்டி கடந்து போகிறேன். ஆனால் சில வருடங்களுக்குள்ளாகவே பிரியமானவர்கள், டொமிஷியன் அங்கே ஒரு சதி செயல் நடக்கிறது. அவனுடைய அரண்மனையிலேயே அவன் மூர்க்கத்தனமாக கொல்லப்படுகிறான். அவன் கொல்லப்பட்ட உடனே நெர்வா என்ற ஒரு தளபதியை அன்றைக்கு இருந்த அவருடைய பாராளுமன்றம் சீசராக தேர்ந்தெடுக்கிறது. வரலாற்றிலே முதல் முதலாக ரோம பாராளுமன்றம் ஒருவனை ராஜாவாக தேர்ந்தெடுத்தது என்று சொன்னால் அது நெர்வா தான். நெர்வா ஒரு பெரிய உறுதி செய்கிறான், நான் வந்து இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் எதிர்த்து நிற்பேன், எல்லாருக்கும் நல்ல சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொல்லி அவனுடைய நாட்களில் யோவானுக்கு திரும்ப விடுதலை கிடைத்து யோவான் எபேசுக்கு வருகிறான். பிரியமானவர்களே, யோவானை சிறை வைத்த டொமிஷியன், யோவானை அழிக்க நினைத்த டொமிஷியன் அழிந்து போனான். தேவன் யோவானுக்கு ஆச்சரியமான விடுதலையை தந்து மீண்டுமாக தன்னுடைய சபைக்கு கொண்டு வருகிறார். தேவன் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் ஆட்சிகளை மாற்றுவார். அன்றைக்கு வரலாற்றில் அப்படியே நடந்தது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யத்துக்கு உடன் பங்காளிகள். நம்ம அவருடைய உபத்திரவத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு உடன் பங்காளிகள். ரோமர் 14:17-19, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், எவைகளினாலே? நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்மளே நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்கிறோம். எதை வச்சு ஊழியம் செய்யணும்? நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இவைகளினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் மனுஷர் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆகையால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளும் அந்யூனிய பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடுவோம். எப்படி செஞ்சால் சமாதானம் இருக்கும், எப்படி செஞ்சால் சபையில் ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கும், இதை நாடி ஊழியம் செய்யணும். நம்ம தேவனுடைய ராஜ்யம், அதில் மூன்று காரியம். தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, தேவனுடைய ராஜ்யம் என்பது சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம். இது நமக்கு இருக்கிற ஒரு ஷேர். மூன்றாவது ஒரு ஷேர், அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளி. அவருடைய பொறுமைக்கு நமக்கு ஒரு ஷேர் இருக்கு. அவருடைய பொறுமைங்கிறது ரெண்டு பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் இயேசு காண்பித்த பொறுமை. நம்ம வாசித்தோம் 2 எபிரேயர் 12:2-3, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், பாவிகளால் தனக்கு வந்த விபரீதங்களை பொருட்படுத்தாமல் பொறுமையாக சகித்தார். அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோமானால், இஃப் யூ கேன் ஜஸ்ட் கன்சிடர் தட், நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார். வையப்படும் போது பதில் வையலை, பாடுபடும் போது பயமுறுத்தலை, நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அவருடைய பொறுமை, நம்ம அதுக்கு பங்காளியாக இருக்கிறோம். வி ஆர் கோ ஷேரர்ஸ். அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கு. வையப்படும் போது பதில் வையக்கூடாது, பாடுபடும் போது பயமுறுத்தக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, நீதிக்காக போராடக்கூடாது. என்னை நீதிமான் ஆக்குகிற சமயமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் நீதிக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார். நீதிக்கும் கீழாக தம்மை தாழ்த்தினான். பிரியமானவர்களே, நம்முடைய கர்மேல் சபையில் நடந்த ஒரு சம்பவம் அநேக ஆண்டுகளுக்கு முன். ஒரு இளம் தம்பதியார் ரெண்டு பேரும் இடத்துல வந்தார்கள். அந்த பெண் பயங்கரமாக கண்ணை கசக்கி கசக்கி அழுகிறார். அங்கிள், என்னால் ஒரு நிமிஷம் கூட இனி எங்கள் மாமியாரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணவனும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, உண்மைதான் ஃபஸ்ட்டு, எங்கள் சிஸ்டர்ஸாலே எங்கள் அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியும், எங்கள் அம்மாட்ட யாருமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு மனைவிக்கு சப்போர்ட்டாக சொல்கிறேன். அப்போ நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், உங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ பாஸ்டர், சொல்லவே முடியாதுன்னு. உங்கள் மாமியார் முடிய பிடிச்சி இழுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன்.
இல்லை பாஸ்டர், கன்னத்தில் அடிச்சாங்களான்னு. அதெல்லாம் இல்லை பாஸ்டர், நாங்கள் மூஞ்சில் துப்புனாங்களான்னு. சீச்சி அப்படிலாம் இல்லை பாஸ்டர், நாங்கள் நடுவீட்டில் விட்டு புடவையை உறிஞ்சாங்களான்னு. ஏன் என்ன பாஸ்டர் அப்படின்னு. ஆமாம் இப்போ தான் பாட்டு பாடினேன், ஏசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே அப்படின்னு பாட்டீங்க. ஏசு தாங்கின துன்பங்களில் என்ன துன்பம் உனக்கு வந்துச்சுது? துப்புனாங்களா இல்லை, அடித்தாங்களா இல்லை, நடுவீட்டில் போட்டு புடவையை உறிஞ்சாங்களா இல்லை, என்ன செஞ்சிட்டாங்க உங்கள் மாமியார், என்னால் வாழவே முடியாது, போமா போ போ மாமியாரோட இரு அப்படின்னு. பிரியமானவர்களே, உண்மையாக நடந்த சம்பவம் நான் சொல்லிடுறேன். அந்த பெண் இன்றைக்கு பாட்டியாக இருக்கிறான். வீட்டுக்கு போய் மாமியார் அதுலேருந்து மம்மி 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 அம்மியெல்லாம் போயிடுச்சு, இப்போ மம்மி ஆயிடுச்சு. ரொம்ப அந்யூன்யமாக இருந்தாங்க அவங்களும், அப்படியே மருமகன்னா ரொம்ப அன்பு, சாகர வரைக்கும் மருமகளோடு அந்யூன்யமாக இருந்தா இருந்தாங்க. அநேக வேளைகளில் அந்த இயேசு தாங்கின பொறுமை அதை கன்சிடர் பண்ணணும். ஏன் கன்சிடர் பண்ணணும்? அப்போ தான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், அப்போ தான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அவர் எப்படி இந்த உபத்திரவங்களை தாங்கினார்? பிரியமானவர்களே, அவர் தாங்கின உபத்திரவங்கள், அதுக்கு நம்ம பங்காளிகள். அப்போ என்ன செய்வாங்க? அவரை பொய்யா குற்றம் சாட்டினாங்க, நம்மளை பொய்யா குற்றம் சாட்டுவாங்க. அவரை கள்ளர்களில் ஒருவராக எண்ணப்பட்டாங்க, நம்மையும் பாவிகளில் ஒருவராக எண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான பாஸ்டர்மா கர்நாடக மாநிலத்தில் பிரியமலை உடுப்பியில், அவங்க நல்ல தங்களுடைய பிள்ளைகள், அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. எந்த வெளிநாட்டு உதவியும் இல்லாமல் தங்கள் பிள்ளைகள் கொடுக்குற காசில் ஏழை பிள்ளைகளுக்கு அவங்க அநாதை ஆசை விடுதி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வீட்டிலே வச்சு ஏழை பிள்ளைங்களுக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க ஒரு அவங்கள சேர்ந்த ஒரு பிள்ளைய ரகசியமாக இதில் சேர்த்து இங்கே உள்ள காரியங்கள்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை. ஒரே ஒரு நாள் அவங்க சொல்லியிருந்தாங்களாம், இங்கே பைபிள் வசனம் சொன்னால் தான் சாப்பாடுன்னு சொன்னாங்களாம். அந்த ஒரு வார்த்தை, பைபிள் வசனம் சொன்னால் தான் சாப்பாடுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு பிரியமானவர்கள் கர்நாடக மாநிலத்திலே அந்த பாஸ்டர் ரொம்ப உயர்ந்த பாஸ்டர், ரொம்ப உயர்ந்த உயர்வான பாஸ்டர், தியாக ஊழியம். இப்படி அவங்க சொன்னாங்கன்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்காங்க. எந்த சாட்சி ஒன்றும் விசாரணை ஒன்றுமே கிடையாது. வெள்ளிக்கிழமை கைது செய்து விசாரணை கூப்பிட்டோன்னு சொல்லி அப்படியே டைமை கடத்தி வெள்ளிக்கிழமை 6 மணி ஆச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணிட்டாங்க 15 நாள். இந்த பாஸ்டர்மா 15 நாள் குறிப்பாக வேசிகள், த ப்ராஸ்டிடியூட்ஸ், அப்புறம் மர்டர்ஸ், மர்டர் கேஸ், கணவனை கொண்டுட்டாங்க, கள்ளக்காதலனோட போய் புருஷனை கொண்டுட்டாங்க, இப்படி மர்டர் கேஸ் உள்ள அந்த பெண்களோடு கூட பாஸ்டர்மாவை 15 நாள் அடைத்து வைத்திருந்தார். நான் ரொம்ப துக்கத்தோடு அந்த பாஸ்டர்மாவை பார்த்தாங்க, பார்த்தா ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கம்பீரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வராது, அதனாலும் அவங்க அவங்களால் முடிந்தளவு ஆங்கிலத்தில், வெரி ப்ரவுட், காட் கேவ் மீ மினிஸ்ட்ரி, 15 டேஸ் ஒண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி. யா அம்மா, பிரியமானவர்கள், கள்ளர்கள் ஒருவராக எண்ணப்படுவோம், பொய்யாய் குற்றம் சாட்டப்படுவோம், நமக்கு விரோதமாக தலையை துலுக்குவார்கள். அதை நம்ம கன்சிடர் பண்றோம், நம்ம ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளியாக இருக்கிறோம். அதான் கிறிஸ்டியானிட்டி. பல விதங்களில் அவர் பொய்யாய் குற்றம் சாட்டுவார். பிரியமானவர்கள், அதில் கொஞ்சத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படி நடக்கிறது என்று நினைத்துக்கொள்ள. பிரியமானவர்களே, நீ விளங்கிக் கொள்றதுக்காக சொல்றேன். கர்மியல் ஒளியா தொடங்கின புதிது அண்ணா நகரில் இருக்கிறோம். எனக்கு அன்பான ஒரு தம்பி, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர். நாங்கள் சபை ஆரம்பித்த போதில்
என்னை பார்க்க வந்தார். ஒரு முழு நாள் என்னோட ஸ்பெண்ட் பண்ணார். காலையிலேருந்து எங்கள் வீட்டிலே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சாயந்தரம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் போனார். ஒரு பள்ளிக்கூடத்துலேயே, பெரிய பள்ளிக்கூடத்துலேயே தலைமை ஆசிரியர். அநேக விவரங்களை நன்றாய் படித்தவர், அறிவுஜீவி. அநேக விவரங்களை கேட்டறிந்தார். ரொம்ப அன்பாவற்ற நான் சொல்லிட்டே வந்தேன். அவன் முழு குடும்பமே எங்களுக்கு வேண்டிய குடும்பம். எல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு முன்னால், அண்ணே ஒன்னே ஒன்றுண்ணே, நான் இன்னும் தப்பாக நினைக்கக்கூடாதுண்ணே, அவன் வந்துட்டு கேட்டுட்டுமா அண்ணேன்னு கேளுங்க தம்பி. இல்லை, என்கிட்ட சொன்னாங்க அவர்கிட்ட பணம் ஏது, பாஸ்டர் சுந்தரையா ஒவ்வொரு மாதமும் அந்த வாடகையை கட்ட சொல்லுவார். இவர் வாடகையை கட்டாமல் 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 எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சு ஓடி போயிட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னண்ணே அப்படின்னு சிரிச்சேன். ஏ, எனக்கு என்ன வாடகைனே தெரியாது. ஒரு மாதம், ரெண்டு மாதம், ஒரு வருஷம் வாடகை வாங்காமல் அந்த வீட்டுக்காரர் இருந்திருப்பானே, அதானே நீங்களும் கேட்டு வந்து என்கிட்ட சொல்கிறீங்களே, பொய்யானே? திரும்பவும் சிரிச்சேன். அண்ணே, ஜிப்பா போட்ட பாஸ்டர் சொன்னார்ண்ணே. பிரியமானவர்களே, பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கு பெறுவாங்க. ஜிப்பா போட்டிருந்தாலும் அங்கே தான், பேண்ட் ஷூட் போட்டிருந்தாலும் அங்கே தான். பொய்யா குற்றப்படுத்துவாங்க. இது விளக்குறக்கா சொல்ல, இது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். வேடிக்கை கதைகள் இதெல்லாம் நம்ம தாங்கிட்டு தான் போகணும். இது அவருடைய பொறுமையில் ஒரு ஷேர். சாதாரண இன்னைக்கு சென்னை தமிழில் சொன்னால் இதுதான் ஜாலி. இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள ஒரு ஜாலி மூமெண்ட். என்ஜாய் பண்ணணும், வெல்கம் பண்ணும். யோபு சொல்கிற, யாக்கோபில் சொல்லப்பட்ட வெல்கம் தான். ரெண்டாவது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளில் நம்ம காண்பிக்கிற பொறுமை. கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற பாடுகளிலே பொறுமை. இந்த பொறுமை, பொறுமை, பொறுமை என்ற சொல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 8 வேத படத்தினுடைய கடைசியில் ஒரு கேள்வியோடு நான் நிறுத்தினேன். பிரியமானவர்களே, அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் வீட்டுக்கு சந்திக்க போயிருக்கும்போது அந்த கேள்விக்கு பதில சிஸ்டர் தேடிக்கிட்டு இருக்கேங்க, நான் உள்ளே போனோன்னே நீங்கள் அன்னைக்கு கேட்டீங்களே, அதுக்கு பதில் என்ன அப்படின்னு நான் அவர் சொல்லலை. வேத பாட வகுப்பில் சொல்லிக்கலான்னு விட்டேன். ஏன்னா அவர் பெரிய சந்தோஷம், இவ்வளவு கருத்தாக இந்த காரியங்களை கவனிக்கிறீர்கள், படிக்கிறீர்கள் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா டீச்சர்ஸுக்கும் அதான மகிழ்ச்சி, பிள்ளைங்க கருத்தூண்டி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இவங்களை எத்தனை பேருக்கு அந்த கேள்வி நினைவு இருக்கு? 8 வேத பாடம் 15 நாட்களுக்கு முன்பாக அந்த கேள்வியோடு முடித்தோம். எத்தனை பேருக்கு அந்த கேள்வி நினைவு இருக்கு? பிரியமானவர்களே, ஒரே ஒரு ஆளுக்கு தான் கேள்வி நினைவு இருக்கு. என்ன கேள்வி? இங்கே 3 பங்குகளை பற்றி சொல்கிறார். முதலாவது உபத்திரவம், 2வது தேவனுடைய ராஜ்யம், 3வது பொறுமை. ஏன் இந்த வரிசையிலே அவர் சொன்னார்? ஒரு நேச்சுரல் சீக்வன்ஸ், ஒரு இயற்கையான வரிசை என்று பார்த்தால், உபத்திரவப்படுறோம், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிறோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை அடையிறோம். அந்த சீக்வன்ஸ் நேச்சுரலாக இருக்கு. ஆனால் உபத்திரவம், அப்புறம் தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் பொறுமை. ஒரு வேளை அவர் எழுதும்போது இந்த அளவுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் ஏதோ உபத்திரம், தேவனுடைய ராஜ்யம், பொறுமை என்று எழுதினாரா? இல்லை, ஆவியானவர் இதில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா என்று நான் சற்று ஆழமாக பார்த்தேன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் அநேகருக்கு உபத்திரம். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய வசனத்தின் நிமித்தம், பல விதங்களில் வரும். ஞானஸ்நானம் எடுக்க போகிறோன்னா வீட்டில் சண்டை வரும், அடிதடி வரும்,
வீட்டை விட்டு வெளியே போடாமாங்க, சொத்தில் பங்கு கிடையாதுடாமாங்க, சில வீட்டில் மனைவி இடம் கொடுக்க மாட்டாங்க, சில வீட்டில் கணவன் இடம் கொடுக்க மாட்டாங்க, ஞானசம் எடுத்துகிட்டா நான் உன்னை விவாகரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ என் பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க முடியாதும்பாங்க. அந்த ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ளே வர்றோன்னு சொன்ன உடனேயே நமக்கு உபத்திரம் ஆரம்பிக்கும். ஒன்று இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், இன்னொன்று அந்த வசனத்தின் நிமித்தம், இயேசுனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால். பிரியமானவர்களே, என்னுடைய திருமணத்தை பற்றி கூட நான் சொன்னேன், அநேக காரியங்களை நான் சாட்சியாக சொல்ல முடியும். அன்றைக்கு நான் வசனத்தின் நிமித்தம் நின்றபடியினாலே என்னுடைய ரெண்டு அக்கா குடும்பத்தார், என்னுடைய அத்தான்மார், நீங்கள் மாமா என்று சொல்லுவீங்க, அவங்க வரலை. வராதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த வசனத்துக்காக நான் நின்றபடியினால். அப்போ நமக்கு முதலாவது இருப்பது உபத்திரவம், ஏதோ ஒரு வழியில் உபத்திரவம் இருக்கும். ஒருவேளை உலகம், ஒருவேளை நம்முடைய மாமிசம், இல்லைனா பிசாசு, பயங்கரமான உபத்திரவங்களை கொண்டு வருவான் நம்முடைய ரட்சிப்பை தடை செய்வதற்கு. அது நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது ராஜ்யம், மூன்றாவது பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆழமாக அதை கொஞ்சம் கவனிக்கணும், இல்லாவிட்டால் எளிதாக புரிந்து கொள்ள மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன் இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, ஏன் இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குது. நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் 14:22 உங்கள் பயிற்சி தள்ள வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 14:22, சீஷருடைய மனதை திடப்படுத்தி, பவுல் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலை பெற்றிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, விசுவாசத்திலே நிலை பெற்றிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, இந்த உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். ஸ்டெப் நம்பர் 1, இந்த உபத்திரவம் இஸ் த கேட்வே, இஸ் த கேட்வே. இந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் நம்ம செகண்ட் ஷேர், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இந்த ஷேர் எடுத்தால் தான் இந்த ஷேர் எடுக்க முடியும். இதில் நீங்கள் ஷேர் வாங்கினா தான் இந்த ஷேர் வாங்க முடியும். சில பெரிய பெரிய ஷேர்ஸ் வாங்கும்போது நம்ம பிரதர் வேல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இதை நம்ம செஞ்சால் தான் அதை செய்ய முடியும், இவ்வளோ செக்யூரிட்டி கட்டினா தான் நீங்கள் அந்த ஷேரே வாங்க முடியும். எல்லாம் சாதாரணமாக சொன்னால் காக்கையன் மூக்கன் எல்லாம் போய் வாங்கிட முடியாது, அதுக்கு உனக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது பின்னால். அப்போது இந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் அதில் நமக்கு பங்கு இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு பங்கு வரும். உபத்திரவத்திலே பங்கு இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம பங்கு பெற முடியாது, அந்த பங்கு கிடைக்காது. நான் உபத்திரப்படவே மாட்டேன், ஆனால் எனக்கு பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் வேணும், எனக்கு வந்து சமாதானம் வேணும், தேவ சமாதானம், அந்த சாலம் வேணும் அப்படின்னா நடக்காது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், வனாந்தரத்தில் நேசர் மார்பில் சாய்ந்து வருகிற இவள் யார்? அப்போ அந்த நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ப்ரொவிஷன்ஸ், அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவருடைய கான்ஸ்டிடியூஷன், அந்த ராஜ்யம், அந்த அரசாட்சி, அந்த கவர்மெண்ட், அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு வேண்டும் என்றால் அதற்குரிய கேட்வே உபத்திரம். இதை இப்போ யோவான் வந்து அந்த உபத்திரப்படுற சபைக்கு எழுதுற, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா அதுக்கு கேட்வே உபத்திரவம் தான், முதல்ல உபத்திரவத்தில் பங்கு வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திலும் தேவனுடைய ராஜ்யத்திலும். பிரியமானவர்களே, யாக்கோபு 1:4 இப்போ ரெண்டாவது ஸ்டெப் இருந்து மூன்றாவது ஸ்டெப் போகிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல், நல்லா கவனிங்க, உபத்திரவம், தேவனுடைய ராஜ்யம்,
நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ இந்த பொறுமைங்கிறது பெர்ஃபெக்ஷன், ஃபுல்னஸ். எப்ப நம்முடைய வாழ்க்கையில பொறுமை கிரியை செய்யுமோ, பிரியமானவர்களே, பூரணத்துவத்துக்குரியது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பிராக்டிஸ் பண்றோமோ அதை ப்ரீச் பண்ண முடியாது. அப்படின்னா யாருமே பெர்ஃபெக்ஷனை ப்ரீச் பண்ண முடியாது. பைபிள் ரூல் என்ன, உலகத்தில் சொல்லுவாங்க, ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ். என்ன சொல்லுவாங்க? ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ். அது உலகத்தில். கிறிஸ்தவத்தில் பைபிள் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியாதோ? ஷுட் வி ப்ரீச் வாட் வி பிராக்டிஸ்? இல்லை. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இவைகளை போதித்து அவைகளை நீ கை கொள்ளும்படி உனக்கு புத்தி சொல்லுகிறேன். பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச், பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அதனால ஐ கேன் ப்ரீச் ஒன்லி வாட் ஐ பிராக்டிஸ். அது உலகம், அது உலகம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். பவுல் எழுதுறாரு, இவைகளை போதித்து இவைகளை நீ கை கொள்ளும்படிக்கு. இவைகளெல்லாம் நீ கை கொண்டு, நான் உனக்கு பாஸ் மார்க் போட்ட பிறகுதான் இவைகளையெல்லாம் நீ போதிக்க வேண்டும் என்று சொல்லலை. இவைகளை கை போதித்து இவைகளை கை கொள். இது எனக்கு ஒரு டிஃபென்ஸுக்காக சொல்லிக்கிட்டேன். ஏன்னா ஒருவேளை பொறுமை பொறுமை அப்படின்னு சொன்னால் என் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. பொறுமை தான் நம்மை பூரணர் ஆக்குகிறது. எல்லாத்துலேயும் அன்பு, நீதி, சாந்தம், வல்லமை, வரம், ஊழியம், எல்லாத்துலேயும் நம்ம பெர்ஃபெக்ட் ஆக்குறது பொறுமை. பொறுமை உபத்திரவத்தினால ஆண்டவருடைய கவர்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். ஆண்டவர் நம்முடைய ராஜா, அவருடைய கான்ஸ்டியூஷன், அவருடைய ப்ரொவிஷன், அவருடைய இலவசங்கள், அவருடைய நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குள்ளையும் நம்ம வந்துடும். அவர் நம்மளை பார்த்துக்குவார், நம்ம ஸ்டடீஸ் அவர் பார்த்துக்குவார், நம்ம ஹெல்த் அவர் பார்த்துக்குவார், நம்ம சேஃப்டி அவர் பார்த்துக்குவார். இதானங்க கவர்மெண்ட்டு, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் ராஜா. நம்ம போக்கியம் வரத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார். என்னென்ன விலை கொடுத்து வாங்கணுமோ அதுக்கு காசு தருவார். என்னென்ன இலவசமாக அவர் கொடுக்கணுமோ இலவசமாக கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம ராஜா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் எப்போ நம்ம பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வாரோம், எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை கிரியை செய்தோ, அப்போ தான் நம்ம பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வரோம். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாத வரைக்கும் நம்ம பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வர முடியாது. அதனால அவர் எழுதுறாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. அன்பிலே குறைவில்லாதவர்களாய், பரிசுத்தத்திலே குறைவில்லாதவர்களாய், விசுவாசத்திலே குறைவில்லாதவர்களாய், ஊழியத்திலே குறைவில்லாதவர்களாய், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராயும், பிரியமானவர்களே, நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எபிரேயர் 10:36 நீங்கள் உங்கள் பேரை வச்சுக்கோங்க. அது பொன்ராஜ், அருமைராஜ், புஷ்பராஜ், எந்த ராஜா வேணாலும் இருக்கட்டும். நீங்கள்
தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. தேவனுடைய சித்தத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி உலகத்தை வெறுத்துட்டீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி மிஷினரியா போயிட்டீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செஞ்சிட்டீங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து எல்லாம் செஞ்சிட்டீங்க பிரதர், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அந்த பரலோக ராஜ்யத்தை அந்த இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருப்பத அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. என்னெல்லாம் செஞ்சிட்டீங்க? பேப்டிஸ்ட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். உலகத்தை வெறுத்துட்டீங்களா? வெறுத்துட்டேன். உலக வேஷத்தை வெறுத்துட்டீங்களா? வெறுத்துட்டேன். அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். தியாக ஊழியா நான் செய்கிறேன். மிஷினரியா போறீங்களா? போறேன். அடிபடணும் பரவாயில்ல, நான் மிஷினரியா போறேன், எல்லாம் சரி. ஆனா நீங்க ஊழியம் செய்யறதுனால உங்களுக்கு உடனே கையில பரலோகத்தை தந்துட மாட்டார். நீங்க நகையை கலத்திட்டீங்கன்னு சொல்லி பரலோகத்தை கொடுத்துட மாட்டார். நீங்க மிஷினரியா போயிட்டீங்கன்னு சொல்லி பரலோகத்தை கொடுத்துட மாட்டார். அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேணும். பொறுமை தாங்க ஹையஸ்ட். பொறுமை இருந்தா தான் காத்திருக்கணும். சில வாக்குத்தத்தை சொல்லுவாரு, நிறைவேறின மாதிரியே தெரியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு மாடர்ன் சேலஞ்சில் எல்லாம் ஃபெய்த்தை வந்து ரொம்ப நான்சென்சிக்கல் ஆக்கிட்டாங்க. பைபிள் ஃபெய்த்தை விசுவாசி கண்டிப்பாக கிடைக்கும். விசுவாசி விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ணு. அடுத்த வீட்டு காரில் கையை வச்சுட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறோம், இந்த கார் எனக்கு வேணும், ஏசு நாமத்தில் கார் வேணும், கார் வேணும், கார் வேணும். பிரியமானவர்களே, நீ என்ன வேணுமோ கேளு, எதை கேட்டாலும் கர்த்தர் அதை தருவார். இப்படியே வந்து ஒரு நான்சென்சிக்கல் பிப்ளிக்கல் டீச்சிங்ஸாக போயிட்டு. ஃபெய்த்னா இட்ஸ் நாட் ரிசீவிங் வாட் யூ கெட். ஆபிரகாம் ஃபெய்த் இருந்துச்சா இல்லைங்க? விசுவாசத்தின் தகப்பன். பைபிளில் சொல்லியிருக்க ஆபிரகாம் தான் விசுவாசித்ததை சொல்லுங்க பெற்றுக்கொண்டா பெற்றுக்கொள்ளாமல? பெற்றுக்கொண்டானா பெற்றுக்கொள்ளலையா? ஆபிரகாம் தான் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளாமல் தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மறித்தான். அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு கிடைக்கல. எபிரேயர் 11 வாசிக்கிறோம், தேவன் வாக்கு தத்தம் பண்ண நகரத்தை தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு தான் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளாமல் விசுவாசத்தோடு மறித்தான். சரி, அப்பா உட்கார்ந்து உட்கார்ந்து விசுவாசத்தாரு கிடைக்கல, பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் விசுவாசத்தை விட்டுற வேண்டியதானே? சாகர வரைக்கும் ஏதோ நகரம் வருது, நகரம் வருது, நகரம் வருதுன்னா ஒன்றும் வரல. ஆனா ஈசாக்கு அப்பா விசுவாசித்ததை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளாமலேயே மரிக்கிறான். அங்க பையன் இருந்தான், சின்ன பையன் யாக்கோபு. 15 தாத்தாவோட இருந்தான், ஆபிரகாம் தாத்தாவோட 15 யாக்கோபு இருந்தான். அவர் சொன்ன கதையெல்லாம் கேட்டிருக்கான், ஒரு நகரம் வருகிறது, ஒரு நகரம் வருகிறது, ஒரு நகரம், ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அதே பிளேடு போட்டாரு, ஒரு நகரம் வருது, ஒரு நகரம் வருது, ஒரு நகரம் வருது, ஒன்றும் வரல. இதெல்லாம் யாக்கோபு பார்த்துக்கிட்டு இருந்தான். இவை எல்லாவற்றையும் பார்த்த யாக்கோபு சாகர வரைக்கும் பரதேசியாய் சஞ்சரித்தான். கர்த்தர் சொன்னா செய்வாரு, கர்த்தர் சொன்னா செய்வாரு. பிரியமானவர்களே, அதனால்தான் எபேல் அவர்கள் எல்லாரும் தாங்கள் பெற்றுக்கொண்டதை அடையாமல் விசுவாசத்தோடு தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாக அறிக்கை பண்ணினார்கள். விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்வதல்ல, அதான் சொன்னது நான்சென்சிக்கல் டீச்சிங்ஸ். ஃபெய்த் இஸ் நாட் ரிசீவிங் வாட் யூ பிலீவ். இஃப் யூ வாண்ட் டு மேக் எ நோட் ஆஃப் இட், ஃபெய்த் இஸ் பிலீவிங் வாட் காட் கேன் டூ. Faith is not receiving what we believe.
ஃபெய்த் இஸ் பிலீவிங் வாட் காட் கேன் டூ. அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி, ஐ பிலீவ் இஸ் ஏபிள் டு டெலிவர் மீ. அவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அதான் ஃபெய்த். அப்போ 80 ஆச்சு 85 ஆச்சு 99 ஆச்சு 100 ஆகுது 110 120. அந்த நகரம் வரவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி பிள்ளைலாம் பிறந்துருச்சு, ஆனால் நகரம் வரவே இல்லை. பொறுமையாக காத்திருக்கிறான், சாகிற வரைக்கும் அது வரும் வரும் நினச்சிட்டே செத்தான். அப்போ ஆபிரகாம் இருந்த வெறும் விசுவாசம் அல்ல, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமை வேண்டியதாக இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், நம்ம கருமையில் ஆரம்பித்த பிறகு என்ன அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு ஒருத்தர் ரொம்ப வேக வேகமாக வேக விரிவுக்கு ஓடி வந்தார். வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை தான் இத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன்னார். நம்மளையும் தேட ஆள் இருக்கு, ஒரு சந்தோஷம். உங்களை தான் இத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன்னார். சொல்லுங்க, ஒரு டேட் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே, அந்த தினத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டேட்டை சொல்லி, அன்னைக்கு நீங்கள் இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னீங்க, கர்த்தர் என் கூடயே பேசினாருன்னார். எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கோம், கர்த்தர் அவர் கூட பேசியிருக்க அப்படியே வருத அப்படின்னு அப்படியே கொஞ்சம் 32 பள்ளியும் கொஞ்சம் காட்டினேன். அப்படியே பிற ஆமாம், அன்னைக்கு காலையில் பாஸ்டர் சாம் சுந்தரமும் அதே தான் சொன்னார், ரெண்டு சாட்சிகள் அப்படின்னார். ஆகா இதை சொல்ல நம்மளை தேடி இருக்காருன்னு நினச்சேன். அடுத்த சென்டென்ஸ் சொன்னார், அது இன்னும் நிறைவேறல, உங்களை பார்த்து கேட்கணும்னு நினச்சேன்னார். அது இன்னும் நிறைவேறல, உங்களை பார்த்து கேட்கணும்னு நினைச்சோம்னாரு. தெரிஞ்சிருந்தா அந்த கூட்டத்தில் நான் காணாமலே போயிருப்பேன். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமை. சரி கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோமா? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். இல்லைங்க பெற்றுக்கொள்வோமா? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். என்னங்க அப்படி சொல்றீங்க, நான் பெற்றுக்கொள்வேனா? கண்டிப்பாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியாது, கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இது ஆழமான பாடம், இதை கேட்க நிறைய பேர் வர மாட்டாங்க. நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் தருவார், நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் தருவார்னா நிறைய பேர் வருவாங்க. அதனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு. பெரியமானோட ஒரு பாஸ்டர் சொன்னாராம், உனக்கு என்னென்ன வேணுமோ எழுதி வை, எதை கேட்பாயோ அதை தருவேன் கர்த்தர் சொன்னார். உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணுமோ எழுதி அதில் கை வச்சு ஜோபம் பண்ண, அதே மாதிரி மனைவி தருவார். இவன் ஜோபம் பண்ணானா, ஆண்டவரே நல்ல சிவப்பாக சக்கச்சவேன்னு இருக்கணும் ஐயா, நல்ல தோல் வெள்ளையாக இருக்கணையான்னு செபிச்சானா. ஆண்டவரே மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கணையான்னு செபிச்சானா. பெண்ணு பார்க்க நல்ல ஒல்லியாக இருக்கணும் ஆண்டவரேன்னு செபிச்சானா. இவன் செபிச்ச மாதிரியே ஒரு பொண்ணை கொடுத்துட்டாரு. பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறான் கொஞ்ச நாள் கழித்து, பாஸ்டர் என்ன பாஸ்டர் அவளுக்கு ஏதோ ஸ்கின் டிசீஸா? அதான் அந்த ஸ்கின் அப்படி ஒயிட்டாக இருக்குது, வெறும் ஸ்கின் டிசீஸு. 3வது வீட்டில் தும்மனா இவளுக்கு உடனே ஜலதோஷம் பிடிச்சிருது, ரெசிஸ்டன்ஸே இல்லை பாஸ்டர். அப்படியாம்மா? ஆமாம் பாஸ்டர். கொத்தி கொதறிடுறா, நீ கிளிமூக்கு கேட்ட, கிளி கொத்தத்தான் செய்யும். பாஸ்டர் அடிக்கடி அவளுக்கு வியாதி வருது. ஆமாம், ஒல்லியா நோஞ்சானா இருக்கா? எதிர்ப்பு சக்தி இல்லைங்கிற, தோல் நோய்ங்கிற. நீ கேட்டதை கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டாருப்பா. நீ என்ன கேட்டி அதை தானே தருவார். இன்றைக்கு தவறான உபதேசங்க, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை காட்டிலும் நீ எதை விரும்புகிறா அதை கே, உன் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். துன்மார்க்கனுக்கு என்ன சொல்லி தெரியுமா? விசுவாசிக்காத இருதயத்தின் விருப்பம் துன்மார்க்கனுக்கு சொல்லியிருக்கான். இருதயம் விரும்புவதிலும் கர்த்தர் அதிகமாக செய்வார். பிரியமான இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை வேணும். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டி நான் கடந்து வேகமாய் கடந்து சொல்கிறேன். எபிரேயர் 6:15 எபிரேயர் 6:15 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ண, சாரி எபிரேயர் 6:15 பார்த்துட்டோம், கொலோசியர் 1:11 சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். அப்படி மகிமையான வல்லமையினால, அப்படி எல்லா வல்லமையினாலும் நம்ம பலப்பட்டால் தான் இந்த சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை வரும். இல்லைன்னா பொறுமை வரவே வராது. ஒரு நாள் இங்கே ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஒரு 7 சகோதரிக்கு ஏதாவது துருதுருன்னு பேசுவாங்க. வந்து பாஸ்டர் எனக்கு பொறுமையே இல்லை, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு.
நான் உடனே தலையில் கை வச்சு ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நிறைய உபத்திரவத்தை தாருமுன்னேன். படான் தலை என்ன பாஸ்டர் நான் பொறுமைக்காக ஜோம் பண்ண சொன்னால் உபத்திரத்துக்காக ஜோம் பண்ணுறீங்களேன்னாங்க. நம்ம பைபிளில் போட்டிருக்கு உபத்திரவம் பொறுமையே உண்டாக்கும்னு. அப்போ உனக்கு பொறுமை உண்டாகன்னா என்ன வேணும்? எப்பவுமே நிறைய பேர் பொறுமை வேண்டான்றீங்க. எது பொறுமையை உண்டாக்கும் சொல்ல மாட்டேங்களே? உபத்திரவம் பொறுமையே உண்டாக்கும். உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யம். உபத்திரவத்தின் வழியாக தான் பொறுமை. இதெல்லாம் வேண்டாம், பொறுமை வேணும், பொறுமை வேணும்னா எப்படி கிடைக்கும்? ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் கேட்டேன், யாருக்கெல்லாம் ஜெயம் வேணும் கை வைத்தங்க, எல்லாம் கை வைத்தினாங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, நான் அல்லேலியான்னு சொன்னாங்க. அப்படியே வைத்துக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க போறோம்னே, எல்லாரும் கையை வைத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவரே உங்களுக்கு நல்ல போராட்டங்களை தாருங்கன்னு கைகளை போட்டாங்க. ஏங்க போராட்டமே இல்லாமல் எப்படிங்க வெற்றி வரும்? வெற்றி வேணும்னா போராட்டம் வேணும்ல? போராட்டமே வேண்டாம், வெற்றி வேணும், வெற்றி வேணும்னா அது நடக்காது. அது எப்படி நடக்கும்? ஒரு விளையாண்டா தானே ஜெயிக்க முடியும், கப்பு கிடைக்கும். இது என்ன கடையில் போய் ட்ரிப்ளிகேனில் ஒரு கப்பு வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கா? போராட்டம் வேணும்ல? நின்று போற ஆடணும்ல? அது பாக்ஸிங்காக இருக்கும், ரெஸ்லிங்காக இருக்கும், கிரிக்கெட்டாக இருக்கும், ஹாக்கியாக இருக்கும், ஃபுட்பாலாக இருக்கும், மண்டை உடையும், ரத்தம் கொட்டும். நல்லா ஹாக்கி விளாடுற காலத்தில் அப்போ இந்த லெக் கார்டெலாம் கிடையாது, இப்படி பசங்க தடவுவாங்க. தடவுனா மலை மாதிரி இருக்கும், முட்டிலேருந்து கரண்டை வரைக்கும் அடி வாங்கியிருப்பேன். வாத்தியார்கிட்ட அடி வாங்கினதில்ல, வீட்டில் அடி வாங்கினதில்ல, ஹாக்கியில் நிறைய வாங்கியிருக்கேன். தடவுனாலே மலை மாதிரி இருக்கும். உபத்திரப்பட்டால் தான் ஜெயம் வரும், போராடினா தான் விளையாண்டா தான் ஜெயம் வரும், உபத்திரப்பட்டால் தான் பொறுமை வரும். நம்ம பொறுமை தான் ஹையஸ்ட்டு. அப்போ உபத்திரவம், தேவனுடைய ராஜ்யம், பொறுமை. யாக்கோபு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது அதான் உபத்திரவம். பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள், வெல்கம் பண்ணுங்க. யாக்கோபு 3:7 குறித்து கொள்ளுங்க. யாக்கோபு 5:7 மன்னித்துக் கொள்ளுங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இந்த நீடிய பொறுமையாக இருங்க, இந்த பொறுமை தான் ஹையஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் நமக்கு இன்னைக்கு புரியாது. அன்னைக்கு சொல்கிறாரு, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான், விதைச்சிட்டான். அந்த விளைவை அறுக்க வேண்டும் என்றால் நீடிய பொறுமை வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை கொடுத்துருக்கிற ஷீட்டில் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு அவுட்லைன் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு 3 பகுதி. பிரியமானவர்களே, விளக்கி சொல்ல நேரம் இல்லை, ஆனால் இன்றைக்கி ஆசரிப்பு கூடார பாடமும் இல்லை. முதல் பகுதி பிரகாரம் கிட்டத்தட்ட நான் ஸ்கேலுக்கு அதை வரைஞ்சிருக்கிறேன், அளவின்படி வரைஞ்சிருக்கிறேன். சரியான பாதியில் அந்த பிரகாரத்தினுடைய நடுவில், நடு மையம் சென்டர், நடு சென்டர் மையம் அப்படி வச்சுக்கோங்க, அதில் ஆசரிப்பு கூடாரம் ஆரம்பிக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பகுதி, 1 பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். வேணா எழுதிக்கோங்க. பிரகாரம், பிரகாரத்தில் ஆசரிப்பு கூடாரம், அதில் 2 பகுதி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், பிரகாரத்தில் பயங்கர வேலை. ஆட்டை வெட்டணும், மாட்டை வெட்டணும், தோலை உரிக்கணும், அந்த சாணி எடுக்கணும், அந்த கொழுப்பை எடுக்கணும், குடலை எடுக்கணும், சுத்தம் பண்ணணும், சந்து சந்தா வெட்டணும், அதை பலிபீடத்தில் வைக்கணும், எரிக்கணும், பயங்கர வேலைங்க. அதான் உபத்திரம். ஆனால் அது எங்கே செய்யப்படுற வேலை? பிரகாரத்தில் செய்யப்படுற வேலை. அங்கே தான் வெட்டு, கொத்து, ரத்தம், தோல் உரி, நாற்றம், சாணி, குடல், கொழுப்பு, எல்லாம் கேட்க கஷ்டமாக இருக்குல்ல. இதுதான் எங்கள் பிரகாரம். அங்கே சுத்தமான தண்ணி இருக்கல, நம்ம அந்த தொட்டியில் பார்த்தாலே நம்ம உடம்பே அசிங்கமாக இருக்கும். அப்படி ரத்தம் பட்டு அந்த அழுக்கு வேர்வை, வெயிலில் நின்று செய்யணும். கீழே வந்து வெறும் மண், பாலைவனம் இல்லை, வனாந்தரம் இல்லை, மண், கால் கொதிக்குது.
மேலே ஒரு ஷேடு கிடையாது, மேலே ஒரு ஷேடு கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஊழியங்க. நம்ம அதே ரொம்ப பெருசாக நினைக்கி தான் உபத்திரவங்க கஷ்டம். ரெண்டாவது பிரகாரத்துக்குள்ளே வந்துடுறோம், ஆசிரியப்பு கூடாரத்தில் வர்றோம், பரிசுத்த ஸ்தலம் உள்ளே வந்தானா அப்படியே மேலே ஷேட் இருக்கு, அழகு வெள்ளை துணி நாலு லேயர், மேலே தகசத்தோல், ஆட் சிவப்பு தீர்ந்த ஆட்டு மயிர்த்தோல், அப்புறம் வந்து இப்படி நாலு லேயர் இருக்கு மேலே. வெயில் கொஞ்சம் கூட உள்ளே வரல, ஃபால்ஸ் சீலிங் போட்ட மாதிரி இருக்கு, நாலு லேயர் உள்ள நல்ல வெளியே கொளுத்துது உபத்திரமும், உள்ளே வந்தால் ஜில்லுன்னு இருக்கு, நல்ல அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட். வெளியே ஒரே துர்நாற்றம், சாணி, பச்சை மாமிசத்தை எரிச்சு, புகை, சரி அவர்கிட்ட ரொம்ப துர்நாற்றம். உள்ளே வந்தாச்சுன்னா அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அப்படியே ஒரு பக்கம் ஒலிவ இடித்து புழிந்த ஒலிவ எண்ணெயில், ஆர்கானிக் ஒலிவ எண்ணெய், இந்த உரமெல்லாம் போட்டுல, அதில் கொளுத்த கோதுமை, பிசைந்த மா, அதில் செஞ்ச அப்பா, அப்படியே உள்ளே வந்தானே பிரியமலை. எங்கள் திருநெல்வேலிக்கு நாங்கள் அப்படி அந்த தாளையத்தை தாண்டுனாலே அப்படியே நெல் வாசனை அடிக்கும், அந்த காலத்தில் நெல் வாசனை அடிக்கும். அந்த காலத்தில் நல்ல எங்கள் வீட்டில் அன்றைக்கி நான் அம்மா சிஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த ஆரம்ப காலத்தில் எங்கள் அம்மாலாம் அந்த சம்பா கிச்சடி சம்பா அதில் அப்படி சமைக்கும் போது அது அப்படி கொதி நிலையில் வீடே அரிசி வாசவர். இப்போ நம்ம ஃப்ளேவர் போடணும், ஒரு அப்படி அந்த பிரெட் அப்படியே இருந்திருக்கும், சொல்லும்போதே அப்படியே இடித்து பிழிந்த மாவில் செஞ்சு வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் ஏழு குத்து விளக்கு, அந்த லைட் அப்படி திமு திமு திமுன்னு ஏழு அடி உயரம், தங்கத்தில் செஞ்ச குத்து விளக்கு, இந்த பக்கம் பார்த்தா பொற்பீடம், அந்த பொன் பீடத்தில் சாம்பிராணி வாசனை. உள்ளே வந்த உடனே அப்படியே மனம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மூன்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. உள்ளே வந்துட்டோம், ஆளுகைக்குள்ளே வந்துட்டோம், அவருடைய குடையின் கீழ் வந்துட்டோம், அவருடைய அரசாட்சிக்குள்ளே வந்துட்டோம். நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். பிரியமானவர்களே, ரெண்டாவது உள்ள ஊழி இங்கே என்ன வேலை? ஆட்டை வெட்டணுமா வேண்டாம், மாட்டை வெட்டணுமா வேண்டாம், தோலை உரிக்கணுமா வேண்டாம், சாணி எடுக்கணுமா வேண்டாம், குடலை கழுவணுமா ஒன்றும் வேணாங்க, நெருப்பு போடணுமா வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கால் சுடுமா சுடாதுங்க, மேலே தான் நல்லா கூரை போட்டிருக்கேன். இங்கே என்ன வேலை? அந்த விளக்கேற்றணும், அந்த அப்பத்தை டெய்லி மாற்றணும், அந்த தூபம் போடணும், அணைஞ்சு போகாமல் தூபம் போடணும், இவ்வளோதாங்க வேலை. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆசாரியனுடைய வேலை. இவைகளிலே ஒருவன் ஊழியம் செய்தால், நம்ம எதை ஊழியம் செய்கிறோம், ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, தோல் உரிக்கிற ஊழியம் செய்கிறோம், இவைகளிலே ஊழியம் செய்தால் அவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருப்பான். இவைகளிலே ஒருவன் ஊழியம் செய்ய, இவைகளில் ஊழியம் செய்தால் நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம், இது விசுவாசிகளுக்கு கொடுக்கணும், இதுதான் நான் செய்ய வேண்டிய ஊழியம். இவைகளிலே ஒருவன் ஊழியம் செய்தார், சரி இந்த ஊழியம் செஞ்சிட்டேன், ஏதோ விளக்கேற்றுறேன், இப்போ பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், தூபம் போடுறேன், நல்லா கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வீச வைக்கிறேன், சமூக தப்பம் தேவ சித்தம் செய்ய அவங்களை தூண்டுறேன், ஒரு ஊழியம் செய்கிறேங்க, நல்ல ஊழியம்தான். மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே போகிறேன், ஆடு வெட்டணுமா வேண்டாம், மாடு வெட்டணுமா வேண்டாம், தோல் உரிக்கணுமா வேண்டாம், அங்கே நான் வந்து சாணி எல்லணுமா வேண்டாம், என்னங்க செய்யணும், அங்கே நான் விளக்கேற்றணுமா வேண்டாம், இப்போ என்ன தான் செய்யணும், அங்கே சமூக தப்பம் எடுத்து வைக்கணுமா வேணாங்க, வேணாம் ஒன்றும் செய்ய வேணாம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அவன் கையில் இரத்தத்தையும் அந்த தூபத்தையும் எடுத்துகிட்டு போகணும், புதிய ஏற்பாட்டில் அது கூட இல்லைங்க, ஏற்கனவே அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, மகாபிரதான ஆசாரியன் தன்னுடைய இரத்தத்தை கிருபாசனத்தில் தெளிச்சிட்டார், நீங்கள் புதுசாக ஒரு ரத்தம் எடுத்துகிட்டு போக வேண்டாம், உங்கள் மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தா போதும், உங்கள் மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தா போதும். அங்கே உள்ளே போகிறீங்க, ஒரு வேலையும் இல்லை, தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க,
செக்கனா மகிமை, கேருபீன்கள், தேவ பிரசன்னம், பெரிய அமைதி, ஒரு பெரிய சாந்தம். அது எப்போ வருது தெரியுமா? பொறுமை, எல்லாம் அப்பா பார்த்துக்கொள்வா. ஜபத்தில் அழுறது கதறதில்லை, மாரடித்து புலம்புறதில்லை, அப்படியே அமைதியாக நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா. உங்களுக்கு தெரியும்ப்பா, ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். குடும்பம் எல்லாரும் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் வாசிக்கக்கூடியங்க, எனக்காக சத்தமாக வாசிங்க. 4 வசனத்திலிருந்து மூன்றாம் வசனத்தையும் சேர்த்து வாசிங்களே. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. நல்ல என்ன கவனிங்க, இங்க பாருங்க. பிரகாரத்துல வேலை செய்யறான், சூரிய வெளிச்சம் அவனுக்கு தேவை. அந்த சூரிய வெளிச்சம் இருந்தா தான் வேலை செய்ய முடியும். அந்தி பலி செலுத்துற நேரம்னா 3 மணி. 3 மணிக்கு தான் லாஸ்ட் சாக்ரிஃபைஸ். 3 மணிக்கு அப்புறம் சாயங்காலம் ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் கழுவி எடுத்து வைக்கணும். பலிபீடத்தின் அக்கினி மாத்திரம் அணையாமல் பார்த்துக்கணும். வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் வேலை ஆரம்பிக்க முடியும். புரிஷனதீனம், அவனுக்கு சூரிய ஒளி வேணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாரான், சுத்தி கவர் பண்ணியிருக்கு. முன்னாலையும் தர, பின்னாலையும் தர, கொஞ்சம் கூட வெளிச்சம் உள்ள வர முடியாது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் வேலை செய்கிறதற்கு அங்க வாசிக்கிறான், குத்து விளக்கு அவனுக்கு தேவை. அந்த 7 அகல்கள் இருந்து வர்ற விளக்கு வெளிச்சத்துல தான் அவன் வேலை செய்ய முடியும். அப்ப பிரகாரத்துல வேலை செய்கிறதற்கு சூரியன் தேவை, பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்கிறதற்கு பிரியமானவர்களை குத்துவிளக்கு தேவை. இவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாரான், அங்க இரவும் இல்லை பகலும் இல்லை. அவனுக்கு அங்க ஒரு சிலர் ஊழிய செய்யறாங்க. ஊரி சனகதி நமக்கரவ, என்னுடைய ஊழியக்கார ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் உட்காருகிற சிங்காசனம் அங்கே இருக்கிறது, கிருபாசனம் அங்கே இருக்கிறது. அதுக்கு முன்பாக நின்று அவருக்கு சேவிக்கிறார்கள், ஊழியம் செய்யறாங்க. மொழி பேசுறவங்களுக்கு அது என்ன ஊழியோன்னு எழுத தெரியல. அங்கிருந்து ஏதோ ஒரு ஊழியம் செய்யறாங்க. அங்க சூரிய வெளிச்சம் கிடையாது, அங்க குத்து விளக்கு கிடையாது, ஆனா அங்க ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எங்க இருந்து வருது? சூரியன் இருந்து வரல, சந்திரன் இருந்து வரல, நட்சத்திரங்கிட்ட இருந்து வரல, குத்து விளக்குல இருந்து வரல. அங்க தேவனே அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஒரு செக்கனா வெளிச்சம் அந்த இடத்துல இருக்குது. பிரியமானவர்களே, அங்க அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. என்ன ஊழியம் செய்யறாங்க? அவர் சமூகத்தை சேவிக்கிறாங்கன்னா என்ன செய்யறாங்க? திரி வெட்டுறாங்களா? இல்ல. அப்பம் வைக்கிறாங்களா? இல்ல. தூபம் போடுறாங்களா? இல்ல. ஜெபம் பண்றாங்களா? இல்ல. அங்க என்ன செய்யறாங்க? பொறுமையாய் காத்திருக்காங்க. ஜெபம் பண்ணுவோமா? அந்த வரிசை. அதனால்தான் நமக்கு இருக்கிற பங்கு பிரகாரம், உபத்திரவம், ஊழியம், ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, தோல் உரிக்கிறது, சாணி எடுக்கிறது, குடலை கழுவுற ஊழியம், ஊழியத்தினுடைய மேன்மையான ஒரு பகுதி. தேவ சித்தம், தேவ சமூகம், தேவனோடு உள்ள ஐக்கியம், அதுக்கு குத்து விளக்கு வெளிச்சமாக இருக்குது. உள்ளே அழைத்து செல்லுகிறார். அங்கே சூரியனும் வேண்டுவதில்லை. அங்கே நிற்கிற ஊழியக்காரர்களுக்கு
குத்து விளக்கம் வேண்டுவதில்லை. தேவனே அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சமூகத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அமைதி, சாந்தம், பூரணம், நிறைவுள்ளவர்கள் ஒன்றிலும் குறைவில்லை. அப்பா பார்த்துக்குவாங்க, எந்த பதட்டமும் இல்லை. உன்னதமானவருடைய மறைவு நம்ம எளிமை நிற்போமா.